ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமன்சன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் மசாலா. இந்த பிரெட் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் மசாலாவுக்கு ஒரு பேக் பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரெட்டை பட்டரில் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ண பிரெட்டுகளை இது மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ரெண்டு தக்காளி எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வணங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், உங்களுக்கு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டும். பச்சை வாசனை போகணும் மசால் தூளெல்லாம். மசாலெல்லாம் நல்லா வாசனை போக வணங்கிருச்சு. தேவைப்பட்டவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பிரெட்டெல்லாம் நல்லா கலந்துருச்சு. கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் மசால் ரெடி.